ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னடா இவன் ஒரு பெரிய இலையை போட்டுட்டு சும்மா உக்காந்துட்டு போஸ்ட் கொடுத்துட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆனால் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்களா? அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்களா, அந்த பெரிய சப்பாத்தி, வேர்ல்டு பிக்கஸ்ட் சப்பாத்தி, எனக்கு தெரிஞ்சு தான் இதை வந்து இப்போ சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுவும் ஒன்றும் இல்லை, ரெண்டு சப்பாத்தி இட்லி பானையில் போட்டு சூடு பண்ணிட்டோம், அதனால் கொஞ்சம் சூடாக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்க. வா, இந்த இலை அளவுக்கே இருக்குது ஒரு சப்பாத்தியே. ஓ, எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்க இந்த சப்பாத்தி. இது ஒரு சப்பாத்தியில் எத்தனை சப்பாத்தி இருக்குன்னு தெரியல. ஆ, ஒன்று, இன்னும் ஒன்று இருக்குது. அப்படிங்கப்பா, இதனால போர் மாரியே போத்திக்கலாம் போல இருக்கே, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ, இலையே பற்ற மாட்டேது. இது இவ்வளோ பெரிய இலையை போட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இந்த இலையே பற்றலை. இங்கே பாருங்கள், பாதி தான் பிடிச்சிருக்குது, மீதி பாதி இந்த சப்பாத்தி மேலே தான் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா முட்டை கிரேவி இருக்குது. முட்டை கிரேவினா முட்டையை அவிச்சு அப்படியே போட்டு செஞ்சுருக்காங்க முட்டை கிரேவி. இது இருக்குது, எச்சி ஊறுது எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெஜ்ஜு சன்னா மசாலா, இது இது இருக்கட்டும், யூஸ் பண்ணிக்கலாம். இது பத்தாதுன்னு நினைக்கிறேன், பத்தலைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இவ்வளோ பெரிய சப்பாத்தியாக இருந்தாலும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான். இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா போன வீடியோவை பாருங்கள், அதில் வந்து இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. நிறைய பேர் பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்கு வந்திருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். மேலே காடு தரோம், இப்போ கிடையாது, வீடியோ கடைசியில். ஓகேவா, நான் வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். ரெண்டு போர்வை இருக்குது இங்கே, அந்த ரெண்டு போர்வையும் மடித்து துணிச்சு எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். முட்டை கிரேவியை முதல்ல ஊற்றிடுவோம். வா, இலை ஃபுல்லாக இருக்குது. கணக்கு பண்ணாக்கா ஒரு 20 ரொட்டிக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன், புரோட்டாவில் கணக்கு பண்ணாக்கா. ஓகே, நான் ரெடியாக இருக்கேன், செம ஃபார்மில் இருக்கேன். இதை வந்து எவ்வளோ சீக்கிரத்தை சாப்பிட்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி, 3, 2, 1. இன்னும் ஸ்டார்ட் சொல்லலை, அதுக்கப்புறம் தான் டைமர் ஓடணும். ஸ்டார்ட். சமகார மாதிரி பாதி சாப்பிட்டேன், பாதிதான் இருக்கு.
ரொம்ப நேரம் வளர்த்துறேன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவோட கிவ்அவே என்னான்னு சொல்லிட்டு கொஸ்டின் என்னான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது இந்த ஒரு சப்பாத்தி இருந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து அங்கே போன வீடியோவில் வந்து மாவு பிசைஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் வச்சு கெஸ் பண்ணி ஒரு சப்பாத்தியில் எத்தனை சப்பாத்தி சுட முடியும். அதாவது நார்மலாக ஒரு இவ்வளோ பெருசு நார்மலாக வீட்டில் சுடுவாங்கள்ல அந்த மாதிரி எத்தனை சப்பாத்தி உங்கள் வீட்டில் நீங்கள் சுடுவீங்கள்ல, எத்தனை சப்பாத்தி உங்களால் சுட முடியும் இந்த மாவில் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய சப்பாத்தியை உங்களோட கால்குலேஷனில் எத்தனை சப்பாத்தி வரும்னு சொல்லிட்டு கீழே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து கிவ்அவே கொடுப்போனாங்க. ஓகே, நான் கண்டினியூ பண்ணிடுறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா திரும்ப ஒரு முறை பார்த்துக்கோங்க, கடைசியாக பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க. முட்டை இருக்கிறதெல்லாம் போட்டுருவோம். முடியலாம், சாண்ட்விச் மாதிரி மூடிட்டு ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணிடுவோம். முட்டை கொஞ்சம் கிடக்குது கிரேவியில் முட்டை மட்டும் தான் சாப்பிட்றேன் கிரேவிலாம் சாப்பிடல குடமிளகா இது வரைக்கும் எனக்கு பிடிக்கும். ஓகே, இந்த சேலஞ்ச் வெற்றிகரமாக செம்மையாக முடிஞ்சது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோவோட லிங்க் மேலே கார்டு கொடுக்குறோம், போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒரு 50 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ரொட்டி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். போன வீடியோவோட கிவ்அவே வின்னரை பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம வின்னர் யாருன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்கர் வந்து அவர் ஃபஸ்ட்டு பர்கர் எத்தனை பைட் சாப்பிட்டாரு, எத்தனை வாட்டி தண்ணி குடித்தாருன்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருந்தது. ஸோ கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 பைட்ஸ் 5 டைம்ஸ் வாட்டர், இதுதான் அங்கே கேள்விக்கான ஆன்சர். ஸோ அதுலேருந்து ஒரு வின்னரை நான் பிக் பண்ண போகிறேன். ஸோ அந்த வின்னர் யாருன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ லிங்கை போட்டாச்சு, கொடுத்துடலாமா? ரெடி. ஸோ ஹரீஷ் ஹரிதான் நம்ம கிவியோட வின்னர், 9 டைம்ஸ் பர்கர் அண்ட் 5 டைம்ஸ் வாட்டர் அண்ட் 1 டைம் சிரி. ஸோ இவர் தான் நம்மளுடைய வின்னர். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க நம்மளோட இமெயிலைடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான கிஃப்ட் வந்துடும். பட் முக்கியமான ஒரு கண்டிஷன், ஈவினிங் 8:00 பண்ணுங்கள். நாங்கள் 2 PM வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் 8 PM கான்டாக்ட் பண்ணணும். ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, ஸோ அதுக்குள்ளே மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான் இந்த கிவ்இவேக்கான வேலிடிட்டி இன்றைக்கி ஈவினிங் 8:00 வரைக்கும் தான், அப்போ தான் நீங்கள் வீடியோ ரெகுலராக பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் 8 மணிக்குள்ளே மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க. கிவ்அவே வின் பண்ணவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். கிவ்அவே பற்றி முக்கியமாக ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், நிறைய பேர் இல்லடா கிவ்அவே கிவ்அவேன்னு சொல்கிறாங்க, ஆனால் யாருக்கும் கிடைச்ச மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதால அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோன்னா, இப்போ கிவ்அவே இன்னையோட வின்னர் வந்து இப்போ இந்த வீடியோவில் அலௌன்ஸ் பண்ணுவோம். போன வீடியோவோட கிவ்அவே வந்து இந்த வீடியோவில் அலௌன்ஸ் பண்ணுவோம் பேரை. அவங்க வந்து இன்றைக்கி 8:00 வீடியோ 2 மணிக்கு போஸ்ட் பண்ணுவோம். 8:00 எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிடணும். அப்படி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் ஃபோட்டோ அனுப்பினாலும் சரி, வீடியோ அனுப்பினாலும் சரி, அதை எடுத்து அப்படியே நாங்கள் எங்களோட வீடியோவில் போட்டுக்குவோம் அடுத்த வீடியோவில். ஓகேங்களா? அதனால் வந்து அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. முக்கியமாக 8:00 காண்டாக்ட் பண்ணிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் என்ன ஈட்டிங் சேலஞ்ச் பேச சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது, அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.